ஹாய் நண்பா நண்பீஸ், டிவிகே மாநாடு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, விஜய் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய ஸ்பீச்சில் ஒரு ஃபயர், பாசிட்டிவிட்டி, கிளாரிட்டி, வேறு லெவலில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ஒரு கட்சினா எப்படி இருக்கணும், தலைவன் எப்படி இருக்கணும்ட்டு அவர் கொடுத்த 45 minutes ஸ்பீச்சில் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. விருப்ப வெறுப்பெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் மக்களுடைய பிரச்சனை என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாராம். எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டோடைய தலையெழுத்து அரசியல்வாதியின் கையில் தான் இருக்குது. நல்ல ஒரு அரசியல்வாதி கிடைச்சா மட்டும்தான் நாட்டோடைய தலையெழுத்தை மாற்றி எழுத முடியும். அந்த நல்ல ஒரு அரசியல்வாதி கிடைக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்களோட தலையெழுத்தை வந்து மக்களாகிய நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல ஒரு ஆட்சியை வந்து அமைப்போம். 2026 நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் சொல்ல வரலை. ஜஸ்ட் சிந்தித்து வாக்களிங்க. டிவிகேக்கோ இல்லை விஜய்க்கோ நான் ஒரு சப்போர்ட்ருன்னு நான் சொல்ல வரலை. ஜஸ்ட்டு நான் மாற்று அரசியல் விரும்பக்கூடிய சாதாரண ஒரு அடிப்படை குடிமகன் தான். 2026 நீங்கள் விட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டோட நிலைமை வந்து மாறவே மாறாது. ஜஸ்ட் திங்க் பிஃபோர் யூ ஓட்.